வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக சில காரியங்களை செய்து கொள்வது நல்லது. ஏற்றமிகு கிரகங்கள் நல்ல ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுதே நல்ல காரியங்களை செய்து கொள்வது நல்லது. வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் சில நேரம் தான் கிடைக்கும், அது தவற விட்டுட்டா மீண்டும் கிடைப்பது அரிது. சரி, அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் வாய்ப்பு ஏப்ரல் மாதம் வரை உங்களுக்கு இருக்கப் போகிறது சில காரியங்களில். அது என்னன்றதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க. இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை 2023 எந்த கிரகங்களும் உங்கள் ராசி மீது இல்லை, அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. எந்த கிரகங்களுடைய பார்வையும் உங்கள் மீது இல்லை, அதனால் நீங்கள் சுதந்திரமாக உரிமையாக தைரியமாக தன்னம்பிக்கையாக பல காரியங்களை துணிச்சலோடு நீங்கள் செய்யலாம். இதில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது குரு பகவான்ங்க. ஏன்னா உங்களுக்கு மிதுன ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறார் இந்த குரு பகவான். 10 ஆட்சி விட்டு அமைந்திருக்கிற அந்த குரு பகவான் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 11ஆம் வீடான மேச ராசிக்கு இடம்பெயர்ந்தார். உங்களுக்கு ஒரு பக்கம் அஷ்டம சனி முடியுது ஜனவரி 17 ஏன்னா மகரத்தில் இருக்க சனி கும்பத்துக்கு மாறிடுறார். இப்படி சனி உங்களுக்கு அஷ்டம சனி காலத்தை முடித்து பாக்கி சனியாக மாறக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் குரு பகவான் மட்டும் 10 அமர்ந்திருக்கிறாரு. 10 10 ஆட்சி விட்டு அமர்ந்திருக்கிறாரு. அவர் 7ஆம் வீட்டுக்குரிய தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கிறார். ஸோ இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஜனவரி 17 இந்த ஏப்ரல் 22ஆம் தேதிக்குள்ளே தொழிலை ஆரம்பிக்கணும்னாலும் சரி, தொழிலில் புதிய மாற்றம் செய்யணும் சரி, தாராளமாக செஞ்சுங்க. தொழிலில் நல்ல லாபம் பார்க்க முடியும், எதிர்பாராத அதிர்ஷ்டம் லாபம் கிடைக்கும். தொழிலுக்காக இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, தொழிலுக்காக ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, பொருள் வாங்குறது தாராளமாக பண்ணிக்கோங்க, மிக சிறப்பான முறையில் இருக்கும். அதேபோல் வெளிநாடு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு, வெளிநாடு சம்பந்தமான தொழிலுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு சிறப்பான முறையில் நல்ல அதிர்ஷ்டம் காத்துட்ருக்கு, வாய்ப்பு கிடைக்கும். திருமண தடை உள்ளவங்க இந்த காலகட்டத்தில் ஜனவரி 17 ஏப்ரல் மாதத்துக்குள்ளே திருமண யோகம் நடக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. புதிய வண்டி வாகனம் வாங்கலாம், புதிய தங்கம் வாங்கிறதுக்கு யோகம் இருக்குது. மேலும் மீன ராசி ஒரு நீர் ராசி என்பதால் நீர் சம்பந்தப்பட்ட அல்லது திரவம் சம்பந்தப்பட்ட தொழிலில் அதிர்ஷ்டமும் லாபமும் எதிர்பாராத தன யோகமும் கண்டிப்பான முறையில் இருக்குது. அதேபோல் அரசாங்க சம்பந்தப்பட்ட அல்ல அரசாங்க தொடர்புடைய தொழில்களும் அல்லது வேலையும் உங்களுக்கு வரும், அதுக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே போல் ஜவுளி கடை, தங்க நகை கடை, ஹோட்டல், உணவு சம்பந்தமான தொழில்கள், அதுக்கடுத்து விவசாயம் சம்பந்தமான தொழில்கள், இந்த தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு பன்மடங்கு பண லாபத்தை கொடுக்கும். ஸோ இது எல்லாமே இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே தாங்க நடக்க போகுது. ஸோ அதனால் இந்த தடவை பண வருவாய் தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் உங்களுக்கு பன்மடங்கு கிடைக்கும். அதனால் இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளாக அந்த லாபத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கூட முயற்சி உழைப்பும் இருந்தால் இது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும். சரிங்களா? இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அஷ்டம சனி முடிகிறதுனால முடிவு காலகட்டம் என்பதால் சனி பகவனுடைய வழிபாடை மிதுன ராசி நண்பர்கள் செய்து கொள்வது நல்லது. ஊனமானவர்களுக்கு உணவு தானமும் வஸ்திரமும் செய்யுங்க, கண்டிப்பான முறையில் சனிக்கிழமை அன்னைக்கு. இது உங்களுக்கு முழுமையான தரித்திரம் பீடை இதெல்லாம் விலக்கி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற நம்ம ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.